ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது நைட் மேர் டீச்சரோட ஃபோர்த் பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், ஒரு பொண்ணுக்கு நம்ம ஸ்பெஷல் டீச்சரால் ஒரு டைரி கிடச்சிருக்கும். அதில் என்ன நடந்தாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எழுதுறது எல்லாமே உண்மையாக இருக்கும். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப்பை எழுதி எழுதி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம டைரி பொண்ணு தான் காட்டுறாங்க. அவங்க டைரியில் எழுதின மாதிரியே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, ஆனால் நமக்கு காட்டுறாங்க யாரோ ஒருத்தவங்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கிளாஸ் ரூமில் காட்டுறாங்க, இந்த பொண்ணு அவள் டைரியில் எழுதின மாதிரியே செம்ம ஹாப்பியாக இருக்குது, அவங்களோட லவ்வரோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவங்க லவ்வர் பேர் பீல் ஹூ, நமக்கு தெரியும் இல்லையா. அந்த பொண்ணு அந்த பையன் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் இவள் வாஷ்ரூம் போகிறான், வாஷ்ரூமில் போயிட்டு அவள் உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா ஸ்டார்டிங் சீனில் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த பொண்ணு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஹீரோயின் கிட்டேலாம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல, என்ன ஒரு ஸ்டாக்கர் ஃபாலோ பண்ணுறான், எனக்கு இங்கே லவ்வர் இருக்காங்க அப்படிலாம். ஸோ அதெல்லாம் பொய்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தா பார்த்தீங்களா. அவளும் அவள் ஃப்ரெண்டும் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. டைரி பொண்ணு உள்ளே உட்காந்துருக்கா, அவங்க ரெண்டு பேரும் வெளில நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இவள் இருக்கிறது தெரியாமல் ஒரு ஃபோட்டோ காமிச்சு, இந்த ஃப்ரூட் ஷாப்பில் பார்த்தீங்களா இங்கே இருக்கிற கிட்டிங்லாம் அதிகமாக பண்ணிட்டுருக்காங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த குறை சொல்லிகிட்டே இருந்த பார்த்தீங்களா, அந்த பொண்ணு சொல்கிறா, ஆமாம் இது யாருன்னு எனக்கு தெரியும், அந்த டைரி பொண்ணோட பேரண்ட்ஸ் தான், இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க, இது தப்பு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அது டைரி பொண்ணுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா, குறை சொல்லிகிட்டே இருக்க பொண்ணு ஃபுல்லாகவே மறைஞ்சு போயிடணும், மறைஞ்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் எழுதிடுறா அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க ரெண்டு பேரும் வாஷ்ரூம்லேருந்து வெளில வராங்க. பின்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம டைரி பொண்ணோட லவ்வர் இருக்கான் பார்த்தீங்களா பீல் ஹோ, அவன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அடுத்த சீனே பார்த்தா மாடியிலேருந்து எல்லோரும் வெட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இன்னொரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, குறை சொல்லிகிட்டே இருந்தாங்களா, அந்த பொண்ணு கீழே விழுந்து பயங்கரமாக ரத்த பிளட்டாக இருக்குது, அவங்க மண்டை ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. யார் பண்ணிட்டுப்பானே தெரியல, எல்லோரும் ரொம்ப எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த டைரி பொண்ணும் எட்டி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டோம், ஐயோ நம்ம தானே இப்படி எழுதிட்டோம், அது உண்மையாக நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, பக்கத்தில் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து வில்லத்தனமாக நின்றுட்டுருக்கான். அவளுக்கு செம்ம டவுட் ஆகிடுச்சு, அதுலேருந்து ரொம்ப பயமாயிடுது. நேராக போயிட்டு உட்காந்து அவள் பயத்தில் என்ன பண்ணிடுறான்னா, அந்த டைரியில் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, இது பிரேக்கப் ஆகிற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுதிட்டுருக்கா. அந்த நேரத்தில் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப நார்மலாக பேசிட்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனே பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் போயிட்டு மாடியில் நின்றுட்டு, நான் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஹீரோ அப்புறம் நிறைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பில்ஹூ இந்த மாதிரி பண்ணாத எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் வா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் உட்காந்துட்டே இருக்கான், இல்லை எனக்கு அந்த டைரி பொண்ணு கூப்பிடுங்கிறான். அந்த பொண்ணும் வந்து பார்க்குறா, இந்த மாதிரிலாம் பண்ணாத பில்ஹூ, வா நம்ம பேசிக்கலாம் வா, நீ எதுக்கு அந்த மாதிரி பிரேக்கப் பண்ணுற, எனக்கு நீ தான் வேணும் அப்படிலாம் லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா எல்லோரும் ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்பயும் அவனை ஃபோட்டோ ஃபோட்டோவாக எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் திட்டிருக்காங்க, இந்த நேரத்தில் ஏன்டா ஃபோட்டோ எடுக்கிற அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இந்த டைரி பொண்ணு என்ன பண்ணுறேன்னா, வேகமாக ஓடி போயிட்டு அந்த டைரியில் பீல்ஹோ வந்து நார்மல் ஆயிடணும், என்ன லவ் பண்ணணும், பழைய மாதிரி ஆயிடணும் அப்படின்னு எழுதுறா. எல்லோரும் இவன் எங்கடா இங்கே போகிறான்னு வித்தியாசமாக பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சடனாக அங்கேருந்து இறங்கி நேராக போயிட்டு அந்த டைரி பொண்ணை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் வந்த எல்லாருமே ஓகே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க டைரி பொண்ணுக்கிட்ட அந்த பீல்ஹோ என்ன சொல்லிட்டுருக்கானா, நீ ஏன் இப்படி பண்ணுற, அந்த டைரியில் உன்னோட கதையை ஃபுல்லாக எழுதிட்டே தான் இருக்கணும், அதுதான் உன் வேலை, நீ அதை நிறுத்தவே கூடாது, அந்த மாதிரி ரொம்ப வில்லத்தனமாக சொல்லிகிட்டு இருக்கான். இது அந்த டைரி பொண்ணுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகி ரொம்ப பயந்துடுறா, இதெல்லாம் நமக்கு தேவையா அந்த மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு ரொம்ப ஓவர் தாங்க, டைரியில் எழுதுனா நடக்கும் தெரிஞ்சு அந்த பொண்ணு மறைஞ்சு பேருன்னு எழுதியிருக்கா, இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக இவள் பயந்து போயிட்டு நம்ம டீச்சர்கிட்ட தான் போகிறா வழக்கம் போல். எல்லாருமே பயந்து போயிட்டு அதுக்கப்புறம் தானே போவாங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போயிட்டு சொல்லிகிட்ருக்கா, எனக்கு இந்த டைரி வேண்டாம், இதோட போதும் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டீச்சர் என்ன பண்ணுவார், ஒன்றுமே பண்ணல, அதெல்லாம் முடியாதுமா, ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணி தான் நீ வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்க, போய் கண்டினியூ பண்ணு இல்லைன்னா உனக்கு தான் ப்ராப்ளம் ஆகும், நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கு என்ன டைரி பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா குப்பெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் நின்றுட்டுருக்காங்க. ஒரு பாக்ஸில் நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. இவங்க பார்த்துட்டே இருந்தவங்க அந்த டைரியை அந்த நெருப்புக்குள்ளே போட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க, ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. போயிட்டு நேராக போயிட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிறாங்க சைலண்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நைட் கிட்டத்தட்ட நைட்டே ஆகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பீல்ஹூ இருக்கான் இல்லையா, அந்த டைரியை எடுத்துக்கிட்டு நேராக வரான். அவனை பார்த்திங்கன்னா பயங்கரமாக எரிஞ்ச மாதிரி இருக்காங்க, அங்கே அவனே நெருப்பில் போட்ட மாதிரி இருக்குது. அந்த டைரியும் அந்த மாதிரி தான் இருக்குது, ஏன்னா ரெண்டுக்கு தான் கனெக்ஷன் இருக்கே. அந்த டைரியும் அவனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இல்லையா. அவன் அதை எடுத்துகிட்டு வரான், இந்த பொண்ணை ஏண்டி இதை நெருப்பில் போட்டேங்கிற மாதிரி பயங்கரமாக பார்த்துட்ருக்கான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறான். கிளாஸ் கிளாஸாக ஓடி ஓடி கடைசியில் எங்கே வரானா, நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க,
ஸ்கூலுக்காக ஏதோ போஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரூம்ல லேப்டாப்ல பார்த்துட்டு, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இவ போய் வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். பயந்து போயிருக்கா, அது நல்லாவே தெரியுது. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் கரெக்டாக கேட்குறாங்க, நீ இந்த கன்சல்டிங் ரூமுக்கு போனதுலேருந்தா இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படி சொல்கிறா. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப டவுட் ஆகிட்டே இருக்குது. ஹீரோயினுக்கு தான் அப்போதுலேருந்து டவுட் வந்துட்டே இருக்கே. அப்போன்னு பார்த்தா பீல்ஹோ வந்துடுறான் அந்த இடத்துல. ரொம்ப ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை நினச்சிக்கிறான், ஐயோ நம்மளை தானே ஹக் பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சிட்டு, இந்த பொண்ணு என்னை லவ்லாம் பண்ணல, நான் ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களும் லவ் பண்ணிகிட்ருக்கேன் லூஸ் மாதிரி சொல்லிட்டுருக்கான் என்ன நடக்குதுன்னே தெரியாமல். அப்புறம் அந்த பையன் வந்து ஏதோ ஒன்று எனக்கு அவதா வேண்டும், அவள் வந்துட்டா நான் பாட்டு போயிடுவேன் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு ரொம்ப வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் பின்னாடி வந்து நிற்கிறான். இவன் யாருன்னா இந்த பொண்ணு ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பா இல்லையா ஸ்டாக்கர் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். அவன் வந்து நிற்கிறான், ஆக்சுவலி இதில் டைரியில் எழுதுறது மட்டும் இல்லை, இவன் சொன்னது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டாக்கர் வந்து நிற்கிறான், எல்லாரும் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஓடுறது இந்த டைரி பொண்ணு தான், ஃபாலோ பண்ணிகிட்டே ஹீரோயினும் ஹீரோவும் ஓடிட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஸ்டாக்கருக்கும் அந்த பீல்ஹூக்கும் சண்டை வருது. பீல்ஹூவோட கதையை அந்த ஸ்டாக்கர் முடிச்சிடுறாங்கவே. அதுக்கப்புறம் நம்ம டைரி பொண்ணை தேடிட்டு அந்த ஸ்டாக்கர் ஓடி வர ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்தில் ஹீரோயும் ஹீரோயினும் இந்த டைரி பொண்ணு எங்கடா போனான்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு மிரர், அந்த மேஜிக்கல் மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அதை பார்த்துட்ருக்கா. பின்னாடியே அந்த ஸ்டாக்கரும் வந்து நிற்கிறான். அதோடு அவ்வளோ தான், இந்த பொண்ணோட கதையும் காலி. இவ அந்த கண்ணாடிக்குள்ளே ஓடிச்சா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்காங்க, எதுக்கு நம்ம இப்படி வேர்க்க வேர்க்க ஓடிட்டு வந்துட்டுருக்கோம், என்ன விஷயத்துக்காக ஓடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியாமல் அவங்க பாட்டதுக்கப்புறம் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கிளாஸில் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து லேப்டாப்பில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த டைரி கிடச்சிருக்கு அந்த இடத்துலேருந்து. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க ஹீரோக்கிட்ட, இது என்னது பீல்ஹூன் போட்டு இதில் நேம்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோவும் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கான் இல்லையா, அதில் பார்த்தா ஒரு பையன் அந்த மேலே அவன் சூசைட் பண்ணுறப்ப ஃபோட்டோ எடுத்திருப்பான் இல்லையா பீல்ஹூ, அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இங்கே பாரு பீல்ஹூன்னா நேம்னு சொன்னால் இங்கே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப டவுட்டாக இருக்குது, இவங்களாம் நம்ம கூட தான் படிச்சிருக்காங்கன்னு அதான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நான், இவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப நிறைய ஃபோட்டோஸ் பார்க்கும்போது இன்னொரு பொண்ணும் இருக்காங்க, ஆனால் அவங்க கூட போங்ஸோ டீச்சர் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவங்க ஏன் இந்த பொண்ணு யாருன்னே தெரில இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களாம் நம்ம கிளாஸில் படிச்சிருக்காங்க ஆனால் இவங்களாம் இல்லை இப்போது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு டவுட் வந்துட்டே இருக்குது. என்ன நடக்குதுன்னா ஒருத்தவங்க அந்த ப்ராப்ளமில் சிக்கி அவங்க அந்த கண்ணாடி மூலமாக மறைஞ்சிட்டாங்கன்னா ஆஃப்டர் எல்லாருக்குமே அவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதே மறந்துடுது. ஸோ ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனாலையும் அதை ரீகால் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு மட்டும் ஞாபகம் இருக்குது. திரும்ப திரும்ப இது என்னன்னு இவங்க மட்டும் தான் யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை பை.